ஐபிஎல் 2021 ஓட ஃபைனல் மேட்ச்ல மூணு முறை சாம்பியன் பட்டம் வென்ற சென்னை அணியும் ரெண்டு முறை சாம்பியன் பட்டம் வென்ற கொல்கத்தா அணியும் மோதிக்கிட்டாங்க. இதுல டாஸ் வின் பண்ண கொல்கத்தா அணி முதல்ல பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. இதனையடுத்து களமிறங்கின ருத்ராஜ் மற்றும் டூப்ளசிஸ் கூட்டணி சென்னை அணிக்கு சிறப்பான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தாங்க. அதுலயும் குறிப்பா டூப்ளசிஸ் 59 பந்துகள்ல 86 ரன்கள் எடுத்தாரு. இதனால சென்னை அணி 20 ஓவர் முடிவுல 3 விக்கெட் இழப்புக்கு 192 ரன்கள் எடுத்தாங்க. இதனையடுத்து 193 ரன்கள் தேவைன்ற இமாலய இலக்க சேஸ் பண்ண தொடங்கின கொல்கத்தா அணி வீரர்கள் சிஎஸ்கே ஓட பந்து வீச்ச சமாளிக்க முடியாம 20 ஓவர்ல 9 விக்கெட் இழப்புக்கு வெறும் 165 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தாங்க. அதிகபட்சமா கில் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் தலா 50 ரன்கள் அடிச்சாங்க. சென்னை அணியை பொறுத்தவரை தாக்கூர் 3 விக்கெட்டுகளையும் ஜடேஜா மற்றும் ஹாசல்வுட் தலா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தாங்க. மேலும் 2010, 2011 மற்றும் 18 ஆண்டுகள்ல சாம்பியன் பட்டம் வென்ற சென்னை அணி கொல்கத்தாவை தோற்கடிச்சு 4வது முறையா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்காங்க. அது மட்டுமில்லாம துபாய் மைதானத்துல 2வதா பேட்டிங் செய்கிற அணியே அதிக முறை வெற்றி பெற்று வந்த நிலையில அதையும் முறியடிச்சு சிஎஸ்கே அணி கோப்பையை கைப்பற்றிருக்காங்க. Congratulations to him, Chennai Super Kings franchise. Once again, a magnificent story. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.